வணக்கம். இன்னைக்கு நம்ம 13வது நாள் பாடம் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். 12வது நாள் பாடத்துல ஜி ஸ்கேல பத்தி படிச்சிருப்பீங்க. அந்த ஜி ஸ்கேல்ல நம்ம இப்ப பாடல்களை பயிற்சி செய்ய போறோம். ஒரு சில பாடல்களை நீங்களே பயிற்சி செய்திருப்பீங்க, ஆனா புதியதான பாடல்களை நம்ம இப்ப பயிற்சி செய்ய போறோம். இன்னும் நம்ம படிக்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். இந்த பாடல் ஒரு காமன் சாங், காமன் பீட். இதில் டோ டோரே மீ மீ ரே ரே டோ டி ரே 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 மீ ஃபா மீ ரே மீ ரே ரே டோ ஸோ ஃபா மீ ஸோ ஸோ ஃபா ஃபா மீ ரே ஃபா ஃபா மீ மீ ரே டோ மீ மீ ரே டோ டி ரே ரே டோ. இந்த பாடலை முதல்ல வந்து நான் கீபோர்டில் ப்ளே பண்ணுறேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். இந்த பாட்டு நோட்ஸ் பாடுறேன், ஒரு தடவை நோட்ஸ் பாடுறேன். டோ டோ ரே மீ மீ ரே ரே டோ டி ரே வந்து இந்த இடையெல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த இடத்துல இந்த மீரே இதுல ஒரு எழுத்து தான் இருக்கு, இது புள்ளிட்ட எழுத்து. இதுல மீரே நாமம், இதுல டூ பீட்ஸ் இருக்கு. இதுல வந்து மீரே இந்த இடம் கொஞ்சம் நல்லா கவனிச்சிடுங்க. நாமம் இன்ப நாமம், இதில் வந்து பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும். அதே போல் இதில் வந்து ஆஸ் யூஷுவல் இதில் வந்து பக்தரு கழிக்கும், மீதி உள்ளதெல்லாம் ஈஸியானது தான். இதை வந்து நல்லா பயிற்சி செய்யுங்க, குறைஞ்சபட்சம் 100 தடவையாவது பயிற்சி செய்யுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால், அந்த ஜி ஸ்கேலில் சந்தேகம் இருந்தால், முந்தின நாள் பாடம் 12வது நாள் பாடம் அந்த ஜி ஸ்கேலுக்கு விளக்கத்தை பாருங்கள். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாடலை பயிற்சி செய்யுங்க. இன்னும் இதுக்கு முன்னால் உள்ள பாடல்களை எல்லாம் இந்த ஜி ஸ்கேலில் பயிற்சி செய்யலாம். தொடர்ந்து 100 தடவையாவது பயிற்சி செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சந்தேகம் இருந்தால் வீடியோக்கு கடைசியில் கொடுத்துருக்கேன் என்னுடைய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், மெயில் அட்ரஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி.